குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி துவங்கியது. ஓராண்டுக்கும் மேலாக காசாவில் தீவிர போர் நடந்து வருகிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து ஹெஸ்புல்லாவும் ஏமனில் இருந்து ஹவுதிகளும் அவ்வப்போது இஸ்ரேலை தாக்கி வந்தன. ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி, இந்த மூன்றுமே ஈரான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்புகள். இந்த அமைப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பிய இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக கடந்த மாதம் போரை துவங்கியது. இப்போது ஒரே நேரத்தில் ஹமாஸ் ஹெஸ்புல்லாவுடன் சண்டை செய்து வருகிறது. சமீபத்தில் ஹெஸ்புல்லா தலைவன் ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் போட்டு தள்ளியதால் ஈரான் ஆத்திரமடைந்தது. இதனால் இஸ்ரேல் மீது ஈரானும் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி கொடூர தாக்குதல் நடத்தியது. இப்படி ஒரே நேரத்தில் ஹமாஸ், ஹவுதி, ஹெஸ்புல்லா, ஈரானை சமாளிக்க வேண்டிய இஸ்ரேலுக்கு அடுத்தடுத்து பின்னடைவுகள் வந்த வண்ணம் உள்ளன. சில நாட்களுக்கு முன்பு ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் வீரர்கள் 2 பேர் கொல்லப்பட்டனர். தெற்கு லெபனானில் 2 இஸ்ரேல் வீரர்களை ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். ஞாயிறு இரவு ட்ரோன் மூலம் கொடிய தாக்குதலை ஹெஸ்புல்லா நடத்தியது. இஸ்ரேலின் பின்யாமினா ராணுவ பயிற்சி முகாமில் நடந்த ட்ரோன் குண்டுவீச்சில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டனர். 58 வீரர்கள் காயமடைந்தனர். கடைசி 1 ஆண்டில் இஸ்ரேல் ராணுவத்துக்கு நேர்ந்த மிகப்பெரிய இழப்பு இதுதான். இஸ்ரேலின் அயன்டோம் உள்ளிட்ட அனைத்து வான்வழி பாதுகாப்பு அம்சங்களையும் ஹெஸ்புல்லா ட்ரோன் எப்படி ஊடுருவியது என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது. இவ்வளவு சிக்கல்களுக்கு ஊடே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியை தந்திருக்கிறது இடைமறிக்கும் ஏவுகணை பற்றாக்குறை. இஸ்ரேலின் வான்வழி சக்தி வாய்ந்தது, அதை ஊடுருவி தாக்குதல் நடத்துவது கஷ்டம் என்ற பெயரை பெற்றுத்தந்தது இந்த இடைமறிக்கும் ஏவுகணைகள்தான். அதாவது இஸ்ரேலில் அயன்டோம், டேவிட் ஸ்லிங், ஆரோ என்னும் 3 பாதுகாப்பு அம்சம் உள்ளது. குறுகிய தூரம் பறக்கும் தன்மை கொண்ட எதிரிகளின் ஏவுகணைகளை அயன்டோம் பார்த்து கொள்ளும். நடுத்தரமான தூரம் பறந்து தாக்கும் எதிரி ஏவுகணைகளை டேவிட் ஸ்லிங் தாக்கி அழிக்கும். நீண்ட தூரம் பறக்கும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை ஆரோ அமைப்பு இடைமறித்து அழிக்கும். இந்த 3 பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் தேவையானது இடைமறிக்கும் ஏவுகணைகள்தான். அயன்டோம், டேவிட் ஸ்லிங், ஆரோவில் சொருகி வைக்கப்படும் இடைமறிக்கும் ஏவுகணைகள்தான் பறந்து சென்று எதிரி ஏவுகணைகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும். எதிரியின் 1 ஏவுகணையை அழிக்க இஸ்ரேலின் 2-3 இடைமறிக்கும் ஏவுகணைகள் பறந்து செல்லும். எனவே இஸ்ரேலுக்கு இடைமளிக்கும் ஏவுகணைகள் தான் உயிர் நாடி போன்றது. கடைசி 1 ஆண்டில் மட்டும் ஹமாஸ், ஹவுதி, ஹெஸ்புல்லா, ஈரான் என 4 முனை தாக்குதலில் மொத்தம் 20,000 ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது வீசப்பட்டுள்ளன. பல 1000 இடைமறிக்கும் ஏவுகணைகள் மூலம் இவற்றின் பெரும் பகுதியை நடுவானிலை இடைமறித்து தாக்கி அழித்தது இஸ்ரேல். இப்படி உயிர் நாடியாக இருக்கும் இடைமறிக்கும் ஏவுகணைகளுக்கே பற்றாக்குறை வந்திருப்பது அந்த நாட்டை சற்றே ஆட்டம் காண வைத்துள்ளது. இஸ்ரேலுக்கு பெரிதும் உதவி வருவது அமெரிக்காதான். ஏற்கனவே உக்ரைனுக்கும் ஏவுகணைகள் வழங்கி வரும் அமெரிக்கா இஸ்ரேல் தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. அமெரிக்காவின் ஆதரவு ஓரளவுக்குத்தான் கை கொடுக்கும், முழுமையாக நம்பி இருக்க முடியாது. அதே நேரம் இஸ்ரேல் வசம் இடைமறிக்கும் ஏவுகணை தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இப்போது 24 மணி நேரமும் அந்த தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இருப்பினும் இஸ்ரேலின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியவில்லை. இடைமறிக்கும் ஏவுகணை பற்றாக்குறையால் தான் ஈரான் தாக்குதல் நடத்திய உடனேயே இஸ்ரேல் பதிலடி கொடுக்கவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் கொடிய தாக்குதல் நடத்தியது அக்டோபர் 1ஆம் தேதி. இப்போது அக்டோபர் 15 ஆகிவிட்டது. இதுவரை இஸ்ரேல் பதிலடி கொடுக்கவில்லை. ஈரானுக்கு பதிலடி கொடுத்தால் அந்த நாடு மீண்டும் தாக்கும் என்பது இஸ்ரேலுக்கு நன்கு தெரியும். அப்படி தாக்கும் பட்சத்தில் அவர்களின் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க வேண்டும். அதற்கு போதிய ஏவுகணைகள் வேண்டும். அதேபோல் ஹெஸ்புல்லா தினமும் 100 முதல் 200 ஏவுகணைகள் வரை இஸ்ரேல் மீது ஏவி வருகிறது. அதன் திறனில் இது மிகவும் சொற்பமானதுதான். முழு போர் வந்தால் தினமும் 2,000 ஏவுகணை, ராக்கெட் குண்டுகள் வரை ஹெஸ்புல்லா வீசும் திறன் கொண்டது. அதையும் இஸ்ரேல் சமாளிக்க வேண்டும். அதற்கும் இஸ்ரேலுக்கு தேவையானது இடைமறிக்கும் ஏவுகணைகள் தான். இப்போது இருக்கும் ஏவுகணை பற்றாக்குறையால் ஈரான் ஹெஸ்புல்லாவை முழு வேகத்தில் இஸ்ரேலால் எதிர்க்க முடியாது. எனவேதான் சற்றே பதுங்கி இருக்கிறதாம். ஒருவேளை ஈரானும் ஹெஸ்புல்லாவும் இப்போது தீவிர தாக்குதல் நடத்தினால் அதை சமாளிப்பது இஸ்ரேலுக்கு குதிரை கொம்புதான் என்கிறது கள நிலவரம்.